எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாங்க தேவையான பொருள் பார்க்கலாம். தக்காளி பழம், தேங்காய், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், மிளகு, உப்பு, கருவேப்பிலை, தனியாத்தூள், சீரகம், கடுகு, சோம்பு, தனிமிளகாத்தூள், கடலை, தனியா, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, நல்லெண்ணெய், வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகு கொஞ்சம் போட்டுக்குங்க. துவரம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்குங்க. காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தட்டி போட்டுக்குங்க. இப்போ நம்ம லாஸ்டா பொட்டுக்கடலையும் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்குங்க. தக்காளி போட்டுங்க, பச்சை மிளகாய் போட்டுங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலா கூட போட்டுடலாம். சூடு ஆடின பிறகு அரைச்சிடுங்க. ஒரு கடாயில நல்லா எண்ணெய் ஊத்திக்குங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. வெங்காயம் போட்டுக்குங்க. தக்காளி பழம் போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வச்சிருக்க பேஸ்ட் போட்டுக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஊத்திக்குங்க.
10 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்மளோட தக்காளி பழம் கொழம்பு ரெடி ஆயிச்சு. இப்போ நம்ம லாஸ்டா தேங்காய் பால் ஊத்தி இறக்கிடலாம். கொஞ்சம் லாஸ்டா மல்லியில போட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.